இந்த பரபரப்பான உலகத்தில் காலை உணவை ஸ்கிப் பண்ணுறவங்க அதிகம். அதுக்கு பதிலாக டெய்லி ஒரு முட்டையை எடுத்துக்கினீங்கன்னா அதனால் அட்லீஸ்ட் அல்சர் வராமல் பார்த்துக்கும். ஒரு முட்டையில் மட்டும் 78% கலோரிகள் அடங்கியிருக்கு. அதில் புரதச்சத்து, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், செலினியம், மெக்னீசியம், வைட்டமின் ஏ, இ மற்றும் B6 சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் உங்களோட தசை மற்றும் திசுக்களோட வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்குது. முட்டையில் எலும்பின் ஆரோக்கியத்துக்கு தேவையான வைட்டமின் டியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு முட்டையை எடுத்துக்கினா அது உங்கள் சரும ஆரோக்கியத்துக்கும் உதவும். பொதுவாக முட்டையை வேக வச்சு அதை கட் பண்ணி அது மேலே உப்பு மிளகு பொடி சேர்த்து சூடாக சாப்பிட்றது நல்லதாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரெட் ஆம்லேட், சாண்ட்விச், எக் டோஸ்ட்டுன்னு செஞ்சு சாப்பிட்லாம். முட்டையை சப்பாத்தி ரோலாகவும் பொரியலாகவும் முட்டை கிரேவியோட காய்கறிகளோடு சாப்பிட்டா உடலுக்கு நன்மை தரும். தினமும் 2 முட்டையை நீங்கள் எடுத்துக்கினா அதுவே உங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களை தரும். ஆனால் அதுவே நீங்கள் முட்டையை அதிகமாக எடுத்துக்கினா செரிமான பிரச்சனை, வயிற்றுவலி, கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு போன்ற பிரச்சனையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் நைட் டைமில் முட்டை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. முட்டை ஒரு சிறந்த ஏழை எளிய உணவுப் பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக வர்த்தகத்தில் ஒரு பெரும் பங்கும் வகிச்சுன்னு வருது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.